ரொம்ப நாளாகவே அந்த சிலை எடுக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரிய வந்துட்டுது. அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நள்ளிரவில் இப்போ என்னை போன்றவர், நான் வந்து சேலத்தில் ஒரு இப்போ தீரன் சின்னமலை நினைவு கூட்டத்துக்கு போயிட்டேன். அப்போ அந்த இரவில் இப்போ தான் தெரிய வருது. இப்போ அந்த இல்லைன்னா அன்றைக்கே நம்ம போய் அதை எடுக்க விடாமல் பெரிய அளவுக்கு நாங்கள் முற்றுகையிட்டு அப்போவே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து இது வந்து யார் முன்னெடுக்கிறாங்க, யார் பேசுகிறாங்கன்னு இல்லை, யாரோ ஒருத்தர் செய்யணும். இப்போ ஒரு 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 வண்டி நிறைய குப்பையை கொளுத்துறதுக்கு ஒரு வண்டி நிறைய யாரும் நெருப்பள்ளிட்டு போகிறதில்ல, ஒரு தீக்குச்சி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுபோல் இப்போ இது இந்த பிரச்சனையும் நம்ம சொல்கிறோம். அரசே நம்ம வந்து பல தடவை கோரிக்கை வச்சுருக்கோம், அரசே இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதே கடற்கரையில் இப்போ ஐயா சிவாஜி அவர்களுக்கு சிலையை நிறுவி அந்த அந்த மதிப்பை கொடுப்பாங்கன்னு நம்ம நினச்சி தான் காத்திருக்கோம். அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம திருப்பி வலியுறுத்துறோம். அவ்வளோதான், அது கிடையாது, அது கிடையாது. அதாவது அது உண்மையான காரணம் என்னென்னா, கண்ணகி சிலையை எடுப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணம் தான். இந்த சிலையை நிறுவியவர் வந்து ஐயா கலைஞர் அவர்கள். அவங்க அந்த சட்டசபை கட்டிடத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போதெல்லாம் சிலையும் அந்த பேரையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் உண்மை, சத்திய உண்மை இதுதான். அதனால் அந்த இடத்துல அந்த சிலை இருக்கிறத வேற ஒரு காரணம் காட்டி இது போக்குவரத்துக்கு இடையூறுனா, நடுச்சாலையில் தமிழ்நாட்டில் வேற சிலையே இல்லையா, சிவாஜி சிலை மட்டும்தான் இருந்துச்சா, அதுக்கு பக்கத்தில் இருக்க மணிக்குண்டு உங்களுக்கு இடையூறா இல்லையா. இப்போ இப்போ இங்கேயே எவ்வளோ மாப்போசி சிலை இருக்குது, கண்ணதாசன் சிலை இருக்குது, எம்ஜிஆர் சிலை இருக்குது, அண்ணா சிலை இருக்குது, பெரியார் சிலை இருக்குது, எத்தனையோ சிலை இருக்குது. ஏன் அதே சாலையின் நீட்சியிலே அங்கே மன்றோக்கு சிலை இருக்குல்ல, அவர் யார் மன்றோக்கு எனக்கு யார், எங்கள் பெரிய பெஞ்சு தப்புனா யார், அவருக்கு எதுக்கு அங்கே சிலை இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோ பெரிய சிலை குதிரை மேலே நிற்கிற சிலை எதுக்கு இருக்குது. அப்போ அது இது திட்டமிட்டு வேணும்னே அந்த அந்த ஒரு மாபெரும் ஒரு ஒரு மனிதரை அவமதிக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்டதாக தான் நான் அதை பார்க்குறேன். அவங்க சொன்ன காரணம் வந்து வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் ஒரு விவாதத்தில் சொல்கிறாரு, காந்தியை அவமதிக்கிற மாதிரி, அண்ணல் காந்தியடிகளை அவமதிக்கிற மாதிரி சிவாஜி சிலை முதுக காட்டிக்கிட்டு இருந்ததுங்கிறார். இதுதான் பிரச்சனைனா என்னவா செஞ்சுருக்கணும், அந்த சிலையை திருப்பி வச்சுட்டு வேண்டியதானே. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவாஜி இந்த பக்கம் திரும்பி இருந்தார்னா கதை முடிஞ்சு போச்சு. அது வல்லவே பிரச்சனை, அது வல்ல பிரச்சனை. காந்தி வந்து சிவாஜி முதுகுதான் அவமதிக்குதா, மற்றவங்கெல்லாம் போற்றி கொண்டிருக்கிறாங்களா காந்தியை, இது ஒரு கொடுமை. இது மீண்டும் நிறுவப்படுறதுக்காக இல்லை இல்லை இல்லை, நாங்கள் தனியாக போராட்டம் முன்னெடுப்போம். நாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அநியமாக இருந்தோம். அப்போ வந்து நான் தான் வந்து இந்த இதை எங்கள் அண்ணன் செலவு பண்ணிக்கிட்டேன், ஐயா விக்ரமன் அவர்கள்ட்டையும் பேசினேன், இது குறித்து பேசி அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு முயற்சியை முன்னெடுப்போம், நீங்கள் பொறுத்துருங்கன்னு அவங்க சொன்னதுனால நான் இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் போராட்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போவோம். இப்போ அவங்க முதல்வரை சந்திக்க வேற இருக்கிறாங்க, அதனால் இந்த கோரிக்கையை வலியுறுத்துவாங்க. அது வந்து இது வந்து அரசுக்கு ஒரு பெரிய சிரமமான ஒரு வேலை இல்லை. கூடுதலாக மண்டபத்தில் வைக்கிறதுக்கு ஒரு சிவாஜிக்கு ஒரு சிலை செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். இந்த சிலையை நீங்கள் இப்படி கால்டுவல் போப்புக்கு இருக்குது, ஜி போப்புக்கு இருக்குது, எண்ணற்ற பேருக்கு அவ்வைக்கு இருக்குது, கண்ணகிக்கு இருக்குது, அந்த வரிசையிலேயே பிறந்தலைவர் காமராஜர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் காமராஜின் உண்மையான சீடராக கடைசி வரைக்கும் இருந்த ஒரு ஒரு மகன், ஒரு நடிகர் தலம், ஒரு ஒப்பற்ற திரைக்கலைஞர் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சுருவது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த சிலை நிற்கிறதுனால சிவாஜிக்கு பெருமை இல்லை, சிவாஜி கடற்கரை நிற்கிறனால அந்த கடற்கரைக்கு தான் பெருமையை ஒழிய, அதனால் ஒன்றும் சிவாஜிக்கு பெருமை வந்துட போகிறதில்லை. அவர் இருக்கும்போது இவங்க சொன்ன மாதிரி அவங்க இருக்கும்போது கொடுக்காத பெருமையை பிற அவர் இல்லாத போது இப்போ கொடுத்து என்ன போகுது, இது நமக்கு தான் பெருமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் இது பெருமை. அதுக்காக தான் அந்த கோரிக்கையை நம்ம வலியுறுத்துறோம். பொதுவா இந்த மாதிரி திரைத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடியா முதல்ல வந்து நிக்கிறது வந்து நடிகர் சங்கமா தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து சமீப காலமா திரைத்துறையில வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது நடிகர் சங்கம் வந்து எந்த பிரச்சனைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசின மாதிரி தெரியல. பொதுவா வந்து பெப்சி விவகாரம் நிறைய விவகாரம் சொல்லலாம், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே, அது அவங்கதான் சொல்லணும். நியாயமா வந்து நடிகர் தலம் அவர்களுடைய சிலையை அகற்றப்பட்டதுக்கு முதல்ல கோரிக்கை அவங்க தான் வச்சுருக்கணும், அந்த சிலையை இப்போ கடற்கரை ஓரத்தில் வைங்கன்னு. அது ஏன் செய்யலைன்னு எனக்கு தெரியல, அது செஞ்சுருக்கணும். பொதுவாக வந்து இப்போ வந்து விஷால் வந்து தன்னிச்சையாக வந்து விஷால் எடுக்கக்கூடிய முடிவு தான் நடிகர் சங்கத்துலேயும், விஷால் எடுக்கக்கூடிய முடிவு தான் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இருக்குது அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயம், விஷாலுடைய இதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா?
அதில் ஒன்றும் கருத்து இல்லை. நம்ம போய் அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? எங்களுடைய நிலைப்பாடு எங்கள் ஐயா சிலையை கடற்கரையில் நிறுவுங்கன்னு. அது திரையுலகில் இருந்தவங்கிறதுனால, ஒரு திரையுலகின் மகத்தான கலைஞங்கிறனால அவங்களோட சேர்ந்து நான் நிற்கிறேன். தனிச்சு அரசியல் களத்தில் நின்று போராட்டம். நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லலாம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அது என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தம்பி, எத்தனை கட்டுப்பாடு கொண்டாந்தாலும் 2 ஆண்டுகள் தானே தம்பி. மறுபடியும் ஒரு தேர்தல் வருது இல்லை, அதில் வேற ஆள் வந்து வருவாங்கல்ல, அதனால அதெல்லாம் சும்மா. தமிழக அரசு இதில் வஞ்சிக்கிறது அது இல்லை. தமிழக அரசு எப்பவுமே திரைத்துறையை கண்டுகொள்வதில்லை. ஏன்னா நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு திரைப்பட விருது வழங்குறதோ அல்லது கலைமாமணி போன்ற விருதுகள் சிறந்த திரைக்கலைஞரை தேர்வு செய்து வழங்குறதோ எப்பவுமே நடக்காது. இப்போ தான் இந்த அரசு வந்து ஒரு 5-6 ஆண்டுக்கு சேர்த்து அறிவிச்சுட்ருக்கு பாருங்க. அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அது சும்மா அதை யாருமே மதிக்கிறது இல்லை. ஏன்னா திரையுலகிலிருந்து வந்த இவர்கள் இன்னொரு திரையுலகிலிருந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் அது அந்த போல நடக்குது. அதை விட்டுருங்க, அதை யாரும் அவங்க கண்டுகொள்வது இல்லை. இப்போ அதை போய் பேசி பயன் இல்லை. சார், இந்த கமலஹாசன் ரஜினி போன்றவர் வந்து அரசியலுக்கு வர போகிறோம் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. நடிகர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவில் வந்துடும் அப்படிங்கிறதுனால தமிழக அரசு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுல்ல. கட்டுப்பாடுகள் இப்போ இந்த வரிங்கிறது, இப்போ சரக்கு மற்றும் சேவை வரியை விதித்தது வந்து மத்திய அரசு. நான் ஏற்கனவே 100 கிலோவை சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே 1/2 கிலோ நீங்கள் இடை வச்சாலும் அது எனக்கு கூடுதல் சுமை தான். இப்போ ஏற்கனவே இங்கே கேளிக்கை வரி இருக்குது. தமிழ்நாடு மொத்த வரியும் விட்டு கொடுத்துறதுங்கிறத நான் ஏற்கலை. இப்போ நாளைக்கு நாங்களே அதிகாரத்துக்கு வந்தாலும் மொத்த வரியும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா மாநிலத்தின் மொத்த உரிமையும் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு துறை சார்ந்து அந்த துறையிலிருந்து எந்த வருமானமும் வராமல் நான் எப்படி அந்த துறையை நிர்வகிக்க முடியும்? இப்போ நாளைக்கு ஒரு அரசு வருது, ஒரு நல்ல அரசு வருது. வந்து அந்த அரசு வந்து ஆண்டுதோறும் சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருது கொடுக்குது, சிறந்த திரைப்படத்துக்கு பாராட்டுது, ஒரு விவசாயத்தை முன்னிறுத்தி, ஒரு குழந்தைகள் நலனை முன்னிறுத்தி ஒரு படம் எடுத்துகிட்டு வருது, அதுக்கு வரி விலக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. அப்படின்னா அந்த உரிமை எனக்கு இருக்கணும்ல. அது எல்லாத்தையும் மத்திய அரசு கொடுத்துட்டு அப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது? அதனால் புதிதாக 28 விழுக்காடு வரி விதிச்சிருக்கிற மத்திய அரசு தான் அந்த ஜிஎஸ்டியில் அந்த சரக்கு மற்றும் சேவையிலிருந்து திரையுலகிற்கு விலக்களிக்கணும். அதை வலியுறுத்தி போராடாமல் விட்டது தவறு. அது சரிதானே, யாருக்குமே வந்து தன்மானத்திலிருந்து தான் தற்காப்பே பிறக்குது. ஒவ்வொரு மனிதனும் தன்மானத்துக்கான சுயமரியாதை, தன்மானத்துக்கு தன்மதிப்புக்கு தான் போராடுறான். அதுலேருந்து தான் தற்காப்புன்னு வருது. அது ஒரு சொல்ல சரிதானே.